எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பல தாளிடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பல தாளிடை கட்டி நீ, என்னை பல தாளிடை கட்டி நீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையில் மீண்டும் இந்த தமிழன் தொலைக்காட்சி மூலமாக எங்களோட கூட தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாரம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது ஏழைகளை மறவாத தேவன் என்று சொல்லி சங்கீதம் 9:18 அந்த வசனத்தை குறித்து நான் சொன்னேன். ஏழைகளை மறவாத தேவன் என்று சொல்லு. நாம் ஏதாவது ஒரு வகையில் எல்லா விதத்திலும் நாம் ஏழைகளாக இருக்கிறோம். தேசத்தில் நாம் சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எப்படி ஆண்டவர் நம்மளுடைய சிறுமையை ஆண்டவர் போக்குவார், ஏழைகளாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் எப்படி செல்வந்தராக்குவார் என்பதை சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்காக நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு மனிதனை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தரை இந்த வேத வசனங்களை நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் நீங்கள் பதித்துக்கொள்ளுங்கள். 1 Samuel 17:28 நாம் வாசிக்கிறோம். கொஞ்சம் ஆடுகளை வைத்திருந்த தாவீது என்று சொல்லி, கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து தாவீது அநேக தேசத்துக்கு ராஜாவாக்குறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம அதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம்? எப்படி ஆண்டவர் அப்படி செய்ய முடியும்? ஒரு ஆடுகளில் மேய்த்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து தாவீது எப்படி 12 கோத்திரங்களை ஆள்வதற்கு தேவன் அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தார் என்பதை தான் சில வசனங்களை பார்த்து நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்க. 2 Samuel 5:10 நீங்கள் வாசித்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார், அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ இந்த தேவன் நம்முடைய உள்ளத்தில் இந்த முக்காலவன் சிறுதயத்துக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்து வரணும் என்று சொன்னால் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம ரசிக்கப்படணும். ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து நிக்கச்சம் ஓடி வந்தான். ஒரு மத்தேயு 3:3 நம்ம வாசிக்கிறோம், அவன் ஓடி வந்து ஆண்டவரை நித்திய சீவனை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நிக்கத்தோமே நீ மனம் மாறு. 3:7 வாசிக்கிறோம், உனக்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் உனக்கு இருக்கணும், அப்போதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி. அப்போ நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம மறுபடியும் நம்ம எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமையான காரியங்களை நம்ம செய்திருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த வேத வசனங்களை கேட்டு ஆண்டவரே நான் எளிமையாக இருக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே எனக்கு நீ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களை தான் ஆண்டவர் ரட்சிப்பார். அந்த வேத வசனத்தில் நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். 2 Samuel 5:10 கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து தாவீது அவன் நாளுக்கு நாள் விருத்தேடை செய்த காரணமான சேனைகளின் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். இந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடும் என்னோட கூட இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வியை பார்க்கவே முடியாது. நம்ம ஜெயத்து மேல் ஜெயம் வருவோம். நம் ஆசீர்வாதத்து மேல் ஆபிரகாமை போல் அடுக்கடுக்கான ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர் ஆக முடியும். இன்றைக்கு இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை என்ன செய்யணும்? உள்ள ரசிக்கப்படாதவர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மனம் மாறுங்க. ஆண்டவரே இவ்வளவு நாளாக நான் உண்மை தெரிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவர்கள் தான், நான் வேதக்காரர் தான், ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, நான் ரசிக்கப்படலை, இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேன், இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க இந்த ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ரட்சிக்கப்படுவீங்க என்று சொன்னால் தாவீதை போல ஆண்டவர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல உங்களுக்கு அடுக்கடுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். பத்திரிகை ஒன்றில் செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். ஒரு தேசத்தில் ஒரு ராஜாவை பார்ப்பதற்காக அந்த நாட்டின் பிரஜை ஒரு 3 பேர் போனாங்களே, ஏழை விவசாயிகள்.
ஏழை விவசாயி மற்ற மூன்று பேர் போனாங்கள ராஜாவை பார்ப்பதற்காக. அரண்மனையில் போய் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ராஜாவை பார்க்க வேண்டும், எங்களுடைய குடும்ப காரியங்கள் ஏழ்மையாக இருக்கிறது, எங்கள் நாங்கள் ராஜா இடத்துல சொல்ல போனோம் அப்படி சொல்லி சொல்லுவதற்காக போனாங்களாம். அங்கே இருக்கிற சனாதிபதிகள் மற்ற காவல் அதிகாரிகள் போய் ராஜா கிட்ட சொன்னாங்களாம், ராஜாவை உங்களை பார்ப்பதற்கு நம்ம நாட்டிலேருந்து மூணு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ராஜாவும் சரி அப்படின்னா ஒவ்வொரு ஆளாக வர சொல்லுங்க அப்படி சொல்லி சொன்னாங்களாம். இன்னும் முதலாவது ஒருத்தர் போனானா, ராஜா என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உன்னை என்னுடைய மகளுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, திருமணம் செய்யணும், அதற்கு என்கிட்ட பணமே இல்லை, ஏதாவது ராஜா நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படி சொன்னோடனே உடனே ராஜா யோசித்துட்டு பக்கத்தில் இருந்த நிதியமைச்சரை கூப்பிட்டு திருமணத்துக்கு சில பணங்களை கொடுங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு சொன்னதுனால பணத்தை வாங்கிட்டு அவர் போயிட்டார். இன்னும் அடுத்தவர் வந்தாராம், ராஜாவே நான் விவசாயம் செய்கிறேன், எனக்கு ஒரு 5 ஏக்கர் இருந்தால் போதும் இந்த தேசத்தில், நான் விவசாயம் செய்து என்னோடய குடும்பத்தை நான் நடத்தி விடுவேன், எனக்கு அது மாத்திரம் நீங்கள் எப்படியாவது தயவு பண்ணி நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லி சொன்னோடனே ராஜா அதுவும் நியாயமான ஒரு கோரிக்கை தான், சரி அவருக்கு ஒரு 5 ஏக்கராக நம்முடைய அரண்மனையில் இருக்கிற தோட்டத்தில் ஒரு 5 ஏக்கராக அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டாங்களாம். அப்புறம் மூன்றாவது ஒருவர் வந்தாராம், அவர் சற்று யோசித்து கொண்டு இருந்தாராம். ராஜா கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்டாங்களாம். ராஜாவே எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, ஒரே ஒரு நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிடணும் அப்படி சொல்லி சொன்னாங்களாம். ராஜாவுக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன புதுசாக இருக்குது, ஒன்றுமே கேட்கல, ஒரே ஒரு நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மாத்திரம் வந்துட்டு போனால் போதும் அப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு சற்று யோசிச்சுட்டு மந்திரிகிட்டலாம் கேட்டுட்டு ஒரு நாள் நம்ம போகலாமா அப்படி சொல்லி மந்திரிகளை சரி போகலான்னு சொன்னோடனே ராஜா சொன்னாங்களா, சரி நான் இத்தனாம் தேதி இந்த கிழமை நான் வருகிறேன் உன்னோட வீட்டுக்கு சாப்பிடுவதற்காய் அப்படி சொல்லி சொன்னாங்களா. சொன்னோடனே அந்த மூன்று பேரும் போயிட்டாங்களாம். ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதை ரெண்டு பேரும் கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இவர் நான் வருகிறேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த அந்த ராஜா ஒரு மாதத்துக்கு முன்பாக அவர் வீடுக்கு போகிற வரைக்கும் ரோடுகள் எல்லாம் போடப்பட்டதான், அவர் சாதாரண குடிசையாக இருந்த வீடுகள் எல்லாம் புது அரண்மனைகள் போல அவருக்கு வீடு கட்டப்பட்டது. ஏன்னா ராஜா அங்கே உட்கார்ந்து சாப்பிடணும்ல, அரண்மனையில் சாப்பிடுகிற ஒரு குடிசையிலிருந்து சாப்பிட முடியாது. இப்படி பல 1000 கோடியை செலவு பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் தடப்புடால எல்லாம் நடந்ததான். அந்த நாள் வந்ததான் ராஜா அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு, நீ எதுக்கு எல்லாரும் பணம் கேட்டாங்க சொத்து கேட்டாங்க, நீ மாத்திரம் நீங்கள் வரணும்னு சொல்லி சொன்னீங்க கேட்டீங்கப்பா என்னன்னு சொல்லி கேட்டாங்களா. ஐயா நீங்கள் வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே எல்லாம் நான் என்னுடைய மன விருப்பம் எல்லாம் இங்கே நிறைவேறிட்டு, நான் சாதாரண ஒரு குடிசையில் இருந்தேன், இன்னைக்கு அரண்மனை போல் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, நான் என்னுடைய ஒரு ரோடு வழியில் சரியில்லாமல் இருந்தது, என்னோடய வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டுட்டாங்க, எல்லாம் நீங்கள் வருகிறேன்னு சொன்னோடனே எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிஞ்சாச்சு ராஜா, நீங்கள் வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படி சொல்லி அந்த தேசத்தின் பிரஜை அப்படி சொன்னாங்களாம். ராஜா மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அரண்மனைக்கு சென்று விட்டாராம். இந்த வேதத்தில் அப்படிதான் நான் வாசித்தோம், 2 சாமுவேல் 5:10 சேனைகளின் கர்த்தரோ தாவீதோட கூட இருந்தார். அந்த சேனைகளின் கர்த்தர் தாவீதோட கூட இருந்ததுனால்தான் அவன் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே போனான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா, தாவீது எதை செய்தாலும் ஆண்டவர் அவனுக்கு வாய்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்ன, இந்த தாவீதோட கூட இந்த சேனைகளின் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு உங்களோட கூட இந்த ஆண்டவர் இருக்கிறாரா நீங்க யோசித்து பாருங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்க, நீங்க மது அருந்து விட்டுட்டு நீங்க ஆலயத்துக்கு எத்தனை பேர் துணிகரமா இன்னைக்கு வாரீங்க, நீங்க கார்களில் நல்ல வசனத்தை எழுதிட்டு உள்ள பார்த்தா சீரட்டு பிடிச்சுக்கிட்டு புக வெளியே வருகிறதை நான் காணுகிறேன், ரோட்ல போகிறேன். அந்த காரியத்தில் பாவமான காரியத்தில் நீங்க விட்டு நீங்க என்னோட கூட இருக்கிற இந்த பரிசுத்த தேவன், என்னோட கூட இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் என்னோட கூட இருப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 40:17 அப்படிதான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், அந்த கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு இந்த தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏவப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். சரி அந்த ஆண்டவர் நம்ம மேல் நினைவா இருக்குன்னு சொன்னா நம்ம சில காரியங்களை செய்யணும். சங்கீதம் 119:147 வாசிக்கிறோம், ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியா இருந்தது. சங்கீதம் 119:81 வாசிங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதம் 119:114 அப்படிதான் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்ம வாசித்த முதலாவது
அவன் சிறுமைப்பட்டவன் தான். அவன் கொஞ்சம் அடுகளை வைத்திருந்த தாவீது தான். ஆனால் அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி இருந்தது நாள் முழுவதும். அந்த சங்கீதம் 25:5 வாசிக்கும் போது எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆண்டவர், நான் இரவு 1 மணிக்கு வந்து ஒரு நாள் அந்த சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். தாவீது சொல்றாங்க, ஆண்டவரே நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம், நான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் நாள் முழுவதும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வசனத்துக்கு நான் காத்திருப்பேன். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய சிந்தனையில் என்னுடைய எண்ணத்தில் நான் உங்களை தான் நான் யோசித்து கொண்டு இருப்பேன், ஆண்டவரே நான் உங்களை தான் நான் நினைத்து கொண்டு இருப்பேன் சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். ஒருவேளை கொஞ்சம் ஆடுகளை மேய்த்த தாவீதுக்கு ஆண்டவர் 12 கோத்திரங்களை ஆண்டவர் ஆளுவதற்கு கிருபை செய்தாராம். ஒருவேளை அவரை நோக்கி நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவர் செய்வார். 2 சாமுவேல் 5:4 வாசிக்கிறோம், தாவீதுக்கு 30 வயது, அவன் தொடர்ந்து 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி. ஒருவேளை என்ன சிறுவனா இருந்தான், ஏதோ வயதான காலத்தில் ஆண்டவர் எப்படி கொடுத்துருப்பார் அப்படி இல்லை, இளவு வயதில். இன்றைக்கு நீங்கள் வாலிப பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வாலிப தம்பிமார்கள் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இது நல்ல தருணம், நல்ல தேவனுடைய வார்த்தை உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவர், நான் நாள் முழுவதும் செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நீங்கள் நிறுத்திவிட்டு ஆண்டவரை நான் உண்மை நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் இளவு வயதுல 30 வயதுல 2 சாமுவேல் 5:4 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு 30 வயது, அவன் தொடர்ந்து 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி. இளம் வாலிப வயதுல தேவன் தாவீதை அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். காரணம், அவன் உம்முடைய வசனத்துக்கு, தேவனுடைய வசனத்துக்கு காத்திருந்தான். ஆண்டவர், உம்முடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன், நாள் முழுவதும் சமூகத்தில் காத்திருக்கிறேன் சொன்னதுனாலதான் தேவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து தாவீதை 12 கோத்திரங்களை ஆளும்படி செய்தார். இன்றைக்கு நாம் செபிப்போம், நம் தலைவனுக்கு செபிப்போம். நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் செபம் பண்ணுங்க. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் ஒப்பு கொடுத்து செபம் பண்ணுங்க. ஐயோ, நான் இந்த காரியத்துக்கு நான் அடிமையாகிவிட்டேன், நான் அந்த இது சொல்லக்கூடாத ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு நான் அந்த காரியத்துக்கு அடிமையாகிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். அந்த முக்கால் அவன் சிறுதத்தில் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே நீங்க வாங்க, இயேசுவே நீ இருதயத்துக்குள் நீங்க வாங்க என்று சொல்லுங்க. இயேசுவே நீ இருதயத்துக்குள் நீங்க வாங்க ஆண்டவரே, என்ன ரச்சிங்க, என்ன ரச்சிங்க என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு கூட உங்களுக்கு நான் இந்த கால வேளையில் செபிக்கிறேன். மனம் திரும்பு அருமையான தங்கச்சி, நீ மனம் திரும்பு அருமையான சகோதரனே, நீ மனம் திரும்பு. இளம் வயதில் தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்து 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக்கு நான் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எரேமியா 10:10 வாசிக்கிறோம், கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி உயிருள்ள ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை இரட்சிங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை இரட்சிங்க, என்னை இரட்சிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை இரட்சிப்பார், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க வெக்கப்பட்ட இடத்துல, நீங்க தலை குனிந்து போற இடத்துல ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆண்டவர் கிருபை செய்வார். வல்லமுள்ள தேவன், ஹல்லேலூயா, வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே நீங்க உதவிச்சிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே நெருக்கப்படுகிற ஏழ்மையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வறுமையெல்லாம் நீக்கி ஆண்டவரே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து தாவீது 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக்குனவர். ஆண்டவரே கொஞ்சோல ஆண்டவரை முதல்ல போட்டு சின்ன வியாபாரம் பண்ணவங்களை பெரிய சூப்பர் மார்க்கெட்டை கொடுக்கறதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே பெரிய வேலையை கொடுக்கறதுக்காய் நன்றி. ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. அன்பானவர்களே, நமது சகோதரர் டி ஜான் பாக்கியராஜ் அவர்கள் பங்கு பெறும் தேவ ஆசீர்வாத கூட்டங்கள் மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1, 2 ஆகிய 3 நாட்களிலும் மதுரை மீனம்மாள்புரம் செயின்ட் ஜான்ஸ் ஆலய லெந்துகால கன்வென்ஷன் கூட்டங்களில் விசேஷ தேவ செய்தி அளிக்க உள்ளார். இக்கூட்டங்கள் யாவரும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.